எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மணி லோகேஷ் ஹோம் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னா ஜாங்கிரி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மணி லோகேஷ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஜாங்கிரி செய்யறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு அளந்து எடுத்துக்கிறேன். இந்த உளுத்தம் பருப்பு வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு 2 மணி நேரம் ஊறணும். 2 மணி நேரம் ஊறினா போதுங்க. இப்போ பாருங்க நான் தண்ணியெலாம் வடித்து எடுத்து வச்சுட்டேன், நல்லா ஊறிடுச்சு உளுத்தம் பருப்பு. நம்ம இந்த உளுத்தம் பருப்பை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வடமாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்தமாரி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இது கூடவே நான் கலர் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட மஞ்சள் கலர் இருந்தனால நான் மஞ்சள் கலர் தான் சேர்த்துக்கிட்டேன். அப்படி உங்ககிட்ட ஓரஞ்சு கலர் இருந்தாக்கா நீங்கள் ஓரஞ்சு கலர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாரு இந்தமாரி நல்லா கலந்து விட்டுருணும். இப்போ நான் சுகர் சிரப் செய்கிறதுக்காக இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கூடவே நான் 1 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணியை நம்ம இதிலே விட்டுறணும். விட்டுட்டு மிதமான தீயில நம்ம இந்த சுகர் சிரப்பை கொதிக்க விட போகிறோம். இப்போ பாருங்கள் என்கிட்ட இந்தமாரி ஒரு பைப்பிங் பேக் இருக்குது. அப்படி உங்ககிட்ட பைப்பிங் பேக் இருந்தால் நீங்கள் பைப்பிங் பேக் பாய்ங்க. அப்படி இல்லைன்னா சாஸ் போத்த ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயும் நீங்கள் பாய்க்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக வெட்டிக்க வேண்டியதான். வெட்டிட்டு இந்த பைப்பிங் பேக்குள்ளே நம்ம அரைச்ச உளுந்த மாவை சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள் ஜாங்கிரி செய்யறதுக்காக மாவு தயாராகிருச்சு பைப்பிங் பேக்கில் போட்டு. இப்போ பாருங்கள் சுகர் சிரப்பு நல்லா கொதிக்குது. நம்மளுக்கு வந்து கம்பி பதம் தேவையில்லை, ஒரு விதமான பிசு பிசுப்பு தன்மை கிடச்சா மட்டும் போதும். இப்போ பாருங்கள் இப்போ நல்லா பிசுப்பு தன்மை கிடச்சிருச்சு. இப்போ இந்த சர்க்கரை பாகு வந்து கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் அரை எலுமிச்சை பழத்தை எடுத்து சாறு பிழிஞ்சி விட்டுக்கிறேன். நம்ம எலுமிச்சை சாறு விட்டோம்னாக்கா இந்த சுகர் சிரப் வந்து கட்டி ஆகாமல் அப்படியே தண்ணியாகவே இருக்கும். இப்போ இது கூடவே நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம வேறு ஒரு ஸ்டவ்வுக்கு மாற்றி எடுத்து வச்சுருவோம். ஆனால் ஸ்டவ் வந்து ஆஃபில் தான் இருக்கணும். இப்போ ஜாங்கிரி பொரிக்கிறதுக்காக நான் இந்தமாரி ஒரு தட்டையான ஒரு சட்டி எடுத்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து ரொம்ப காயணும்னு இல்லைங்க. முதல்ல நம்ம இந்தமாரி ரவுண்டு போட்டுக்கணும். அதுக்கு மேலே இந்தமாரி பூவாக நம்ம போட்டுக்க வேண்டியதான். ஜாங்கிரி செய்கிறப்ப எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமான சூட்டில் இருக்கக்கூடாது, மிதமான தீச்சூட்டில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே தான் வச்சு நம்ம இந்த ஜாங்கிரியை பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்தமாரி நம்ம போட்டுக்க வேண்டியதான். பாருங்கள் ஜாங்கிரி ஒரு பக்கெட் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம இன்னொரு பக்கெட்டு திருப்பி போட்டுக்கிறோம். இதேமாரி நல்லா பொறிய விட்டு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருச்சு. நான் இப்போ இந்த இதெல்லாம் எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன். நம்ம எடுத்தவொடனே சக்கரை பாகுல கலர் போட்டுடணும். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊற விடணும். ஒரு 15 நிமிஷம் கழித்த பிறகு நம்ம சக்கரை பாகுல எடுத்து சர்வ் பண்ணலாம். அதுக்கு பிறகு தான் நம்ம இன்னொரு ஜாங்கிரியும் பொறிச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதேமாரி அடுத்த ஜாங்கிரியும் இப்படியே தான் சுற்றி பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். இதேமாரி ஒவ்வொரு பேச்சாகவும் நம்ம செஞ்சு சக்கரை பாகுல போட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதான். நம்மளோட ஜாங்கிரி தயார். வீட்லேயே பாருங்கள் ரொம்ப சுலபமாக நம்ம ஜாங்கிரி செஞ்சாச்சு. இப்போ நம்ம லாக்டவுன் ஆகி நம்ம வீட்டில் தான் இருப்போம். கடையில் போய் எந்த
ஸ்வீட்டும் வாங்கி சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி வீட்லேயே நம்ம சுலபமாக ஜாங்கிரியை தயார் செஞ்சுக்கலாம்.